வெல்கம் டு சர்ச சமையல். நான் இப்ப வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், புளியூர்ல இருந்து அங்கமா வருவாங்க இல்லைங்களா, அவங்க தம்பி வீட்டு நிச்சயத்துக்கு நம்மளை அன்போட கூப்பிட்டு இருக்காங்க. நானே எங்க வீட்டுல அவரே இப்ப எல்லாருமே இப்ப கிளம்புறேங்க. அவங்க வந்து ரொம்ப அன்போட நம்மள வீடியோவும் எடுத்து நம்ம யூடியூப் சர்ச சமையல் சேனல்லையும் அந்த நிச்சயதார்த்த விழாவை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம விசேஷ வீட்டுக்கு போயிட்டு நிச்சயதார்த்த நிகழ்வுகளை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷங்க, எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் எல்லாமே பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப தரமாக ருசியாக அதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நாங்கள் தயாரிக்கிறோங்க. அதே மாதிரி வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு வாணலி தான் யூஸ் பண்ணுறோங்க. எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நிச்சயதார்த்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்கிறேங்க. பாருங்கள், பொண்ணுன்னா இந்த மாதிரி மல்லிகைப்பூ தலையை தலையை நல்லா தொங்க விட்டு இப்படி தாங்க வச்சுக்கணும். இப்போல்லாம் எத்தனை ஆர்டிஃபிஷியல் பூக்கள்லாம் வந்தாலும் அந்த மல்லிகைப்பூக்கும் முல்லைப்பூக்கும் ஈடாகாதுங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேங்க. மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுங்க. இந்த மாதிரி விசேஷங்களில் வந்து மல்லிகைப்பூ வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க. அருமை அருமை கௌசல்யா, இப்போ நம்ம ஞானசேகர் கௌசல்யா அவங்க நிச்சயதார்த்த நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு புளியூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போகலாங்க. புளியூரில் இருக்க அங்காளம்மன் கோவிலில் தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுங்க. நம்மளை பார்த்த உடனே அங்கம்மா வெளியில் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. அங்கம்மா பொண்ணு, மருமக, அவங்க உறவுகள், அவங்க அங்கம்மாவோட மருமக, தம்பி, அவங்க அங்கம்மாவோட தம்பி, அண்ணன், அவங்க துணைவியார் எல்லோரும் வந்து நம்மளை அன்போடு வரவேற்கிறாங்க. அதோட வந்து பொண்ணோட மாமாங்க இவங்க செந்தில் தேவி அவங்க அத்தை. இப்போ நம்மக்கிட்ட பார்த்து நலம் விசாரிக்கிறது அங்கம்மாவோட சின்னம்மா பையன் குமாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையாக பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அங்கம்மா அவங்க தம்பி பையன் ராம்குமார், இவங்க தான் பொண்ணு கௌசல்யா. இந்த மாதிரி எல்லாரையுமே பார்த்துட்டு இப்போ உள்ளே வர மாப்பிள்ளை பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு. நிச்சயதார்த்த நிகழ்வுகள் ஆரம்பமாக போகுது இனிமே தான். இப்போ பொண்ணு வந்து உள்ளே வந்து உட்கார வச்சிட்டாங்க. கௌசல்யாவோட மாமா பையன் ப்ளூ கலர் ஷர்ட், இவர் அவங்க மாமா, அப்புறமா அங்கம்மா அவங்க அண்ணி எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அவரும் வந்து இப்போ உட்காந்துருக்காருங்க. இப்போ எல்லாருக்கும் வந்த உடனே தண்ணி கொடுக்குறாருங்களே, இவர் வந்து அங்கம்மாவோட மாப்பிள்ளை சக்தி. எல்லாருக்கும் வந்த உடனே தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோங்க. தேவியோட அம்மா இந்த பக்கம் உட்காந்துருக்கோங்க. பொண்ணு காமாச்சி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அங்கே நிலவுச்சுங்க. பொண்ணுக்கு இப்போ உடுத்திருக்கிற சாரி வந்து இப்போ ஸ்டேஜுக்கு வர்றதுக்காக இப்போ தனியாக எடுத்தா தேவி அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வேறு புடவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ மாப்பிள்ளையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காருங்க. அப்புறம் இங்கே உட்காந்துருக்க பொண்ணு அங்கம்மாவோட அண்ணன் பொண்ணு சூர்யாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கூட்டம் தான் இருந்துச்சு. ஒரு 100 பேர் 150 பேர் உட்காரக்கூடிய இடம் தாங்க. அந்த இடத்துக்கு அளவாக எல்லா ஏற்பாடுகளும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கம்மா பேத்தி ஜெயஸ்ரீ நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. நல்லா இருக்கீங்களான்னு ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி நலம் விசாரித்தாங்க. அங்கம்மா பேத்தியாச்சே, சும்மாவா? சரி, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியே, உங்கள் வீட்டில் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணிங்களா? நாங்கள் பண்ணி எல்லாமே காலையில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னுச்சு. எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், வீட்டுக்கு வாங்க தரேன் அப்படின்னு அன்போடு சொன்னா. இப்போ தேவி அவங்க அம்மா அவங்க பேத்தியை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களும் வந்தாங்க. என்ன தெரியுதான்னு கேட்டேன். தெரியும், நான் சேனல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. இவங்க பேர் அஞ்சனா, ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஜெயஸ்ரீ நம்மக்கிட்ட ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பொண்ணுக்கு பக்கத்தில் குட்டீஸ் எல்லாருமே இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் புடவையை கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ அங்கம்மாவும் வந்து கீழே உட்காந்துட்டாங்க. அப்புறம் கௌசியோட அம்மாச்சி, அதாவது பொண்ணோட அம்மாச்சி, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட செல்லை வாங்கி காட்டினாங்க. திருச்சி மலைக்கோட்டையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை ஒரே கொழுக்கட்டையாக பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே அப்படிங்கிறத நமக்கு செல்லில் காட்டினாங்க. அதை ரொம்ப ஆச்சரியமாக நானும் பார்த்தேங்க. அங்கம்மா பேத்தி ஜெயஸ்ரீ அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க. இப்போ அங்கம்மா கிட்டே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ஒருத்தர் கூடயும் அப்பப்போ நான் வந்து ஃபோட்டோஸும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. விசேஷ வீடு அப்படின்னாலே சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பூ வச்சுக்கிறது, அப்புறம் அங்கே சாக்லேட் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஐயர் வந்துட்டார், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வந்து அரிசியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருந்துச்சுங்க. இப்போ தேவி அவங்க அம்மா வந்து தேவி அவங்க வீடு, அவங்க குட்டீஸ் ஃபோட்டோஸு எல்லாத்தையும் என்கிட்ட காட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க.
அங்கம்மா அவங்க அண்ணன் ஒய்ஃபு தனம், அப்புறம் அவங்க சித்தப்பா மருமக இவங்க வந்து நாகராஜன்னு சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃபு ரேவதி, இவங்க எல்லாருமே முன்னாடி நின்று ஐயருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த லாஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க தேவி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, திருச்சியில். திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் சங்கரிங்க. இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீடு பார்க்க போனப்போ தான் ஒரு நாள் தான் பார்த்தேன், இருந்தாலும் ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ஐயர் ஒன்று ஒன்றா பொறுமையாக செஞ்சிட்ருக்காருங்க. இதுக்கடையில் வந்து மாப்பிள்ளை வீடு தட்டு வைப்பாங்க இல்லைங்களா, இப்போ அந்த தட்டு எல்லாத்தையுமே அந்த ஜமகாலத்தில் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை வீடு கொடுக்க கொடுக்க இவங்க பொண்ணு வீட்டு உறவுகள் எல்லோரும் இதை வாங்கிட்டு வந்து இப்போ தட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 5 தட்டு 7 தட்டு 9 தட்டுன்னு இந்த மாதிரி ஒத்தப்படையில் தட்டு வைப்பாங்க. இவங்க நிச்சயத்துக்கு மாலையும் போடுவாங்க, அதனால் மாலையும் வாங்கியிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு சம்பிரதாயப்படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீடு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் புடவையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க இவங்க தான் பொண்ணோட அம்மா, அங்கம்மாவோட தம்பி ஒய்ஃபுங்க. இந்த வயலட் கலர் சாரி இப்போ பொண்ணு கௌசல்யாவை கூட்டிகிட்டு வந்து சபையில் நிற்க வைக்கிறாங்க. அவங்க மாமா ஒய்ஃபு ரெண்டு பேரும் கூட நிற்கிறாங்க. பொண்ணுக்கு தோழியாக எப்பயுமே வந்து மாமா ஒய்ஃப் அத்தை தானே இருப்பாங்க, அதனால் அவங்க பெரிய மாமா ஒய்ஃபு சின்ன மாமா ஒய்ஃபு ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்கள வந்து பொண்ணுக்கு வந்து புடவையை எடுத்து கொடுக்க சொல்லி அவங்க மாமா வீடு தான் இப்போ புடவையை கொடுக்குறாங்க. ஐயர் அந்த புடவையை எடுத்து கொடுக்க அவங்க மாமா ஒய்ஃப் அதை வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இனிமேல் புடவை மாற்றி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்த நிகழ்வுகள் நடக்குங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் பொண்ணு ரூமில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டே கொண்டு போய் புடவையை கொடுத்துட்றாங்க. அங்கேயே வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து புடவையை கொடுத்து கட்டியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் கட்டிகிட்டு இருந்தால் லேட் ஆகும் அப்படிங்கிறனால இங்கே வந்து சபையில் வச்சு தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தேங்காய் பழ தட்டு குத்துவழக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நிச்சயதார்த்த ஓலை எழுதுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு பெரியவர் வந்து எழுதுறாரு. அதை வாசிப்பாங்க, 3 முறை அதை வாசிப்பாங்க. அந்த ஓலைக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அவர் பொறுமையாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு புடவை கட்டிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்கள், 2 கலசம் வச்சு அதில் தேங்காய் வச்சு பூவெல்லாம் வச்சு பேரிச்சம்பழம் சாக்லேட்டு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் இந்த மாதிரியெல்லாம் பைனாப்பிள் வச்சுருக்காங்க, சீத்தாப்பழம் வச்சுருக்காங்க, வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கடைசியாக பொட்டுக்கடலை சர்க்கரை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பொட்டுக்கடலை சர்க்கரையும் கலந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து குட்டியமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுக்கு பெரியம்மா தானங்க, இவங்க வந்து பொண்ணுக்கு பெரியம்மா, பெரியப்பா ஒய்ஃபு. அவங்க தான் வந்து இப்போ குத்து விளக்கு ஏற்றுறாங்க. 5 முகமும் ஏற்றி வைக்கிறாங்க. 2 விளக்குலேயுமே அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. இதுக்கடையில் ஜெயஸ்ரீ அந்த சாக்லேட்டை ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கோவிலில் நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாங்க. கோவில் சின்னதாக இருந்தால் கூட அந்த கோவிலே எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து பொண்ணோட தாய் மாமா செந்திலும் தேவியும் இதை கவனிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க உறவுகள் எல்லாருமே வந்து இதுக்கு உதவியாக இருந்தாங்க. இப்போ பொண்ணு புடவை கட்ட போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பொண்ணோட வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து இப்போ உட்காந்துருக்காங்க. இதுக்கடையில் பொண்ணு உட்கார வேண்டிய இடத்துல பாருங்கள், அங்கம்மா பேத்தி போய் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ பொண்ணும் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகி புடவை கட்டி அழைச்சிட்டு வராங்க. அவங்க மாமா ஒய்ஃபு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க. பொண்ணு கட்டியிருக்க சாரி கௌசல்யாவே வந்து செலக்ட் பண்ண சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொன்னதால் கௌசல்யாவே போய் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ சபையை பார்த்து கௌசல்யா வந்து இப்போ கும்பிடுறாங்க. இப்போ மாமா தாய் மாமா வந்து பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு மாலை எடுத்து போடுறதுக்காக இப்போ செஞ்சு தாய்மாமா ரெண்டு பேர் இருக்காங்க, நந்தகுமார் செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாலை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ செந்தில் வந்து மாலை எடுத்துட்டு அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. அவங்க அண்ணா அண்ணியை பார்த்து அண்ணாவை பார்த்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அண்ணா வந்து இல்லை நீயே போடு, பாருங்கள் இப்போ சொல்கிறாரு பாருங்களேன், நீயே போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் பாருங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமை, தம்பியை போட சொல்லி சொல்கிறாரு அண்ணன். சின்ன மாமா வந்து பொண்ணுக்கு இப்போ மாலை போட்டிருக்காங்க. மாலை போட்டோடனே மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களும் மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, மாமாவும் அத்தையும். பொண்ணோட அப்பா அங்கம்மாவோட தம்பி பரமசிவம் பெரிய மாமா அத்தை காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பெரிய மாமா நந்தகுமார் மாணிக்கவல்லி அவங்க ரெண்டு பேர் காலிலே விழுந்து இப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கு அவங்க எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டு பொண்ணை வந்து கீழே தரையில் தான் உட்கார வைக்கிறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணும்போது. இப்போ மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் அதே மாதிரி வந்து மாமா எல்லா இதுவும் பண்ணுறாரு, சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மாலை போட்டு எல்லாம் பண்ணுறாரு.
ஒரு கல்யாணம் அப்படின்னாலே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து தாய் மாமா தான் வந்து இந்த இடத்துல முதல்ல நிற்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வீட்டையுமே வந்து தாய் மாமா இருந்தாங்க. என்ன இது ஐயர் கையில் செல்லை வச்சுக்கிட்டே சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் பாருங்கள், அவர் வேலை எவ்வளோ ஈஸியாக முடிக்கிறார். மணி அடிக்கிறதுக்கு பதிலாக செல்லில் மணியை போட்டு விட்டுட்டு அவருடைய வேலைகளை கவனிச்சிட்ருக்காருங்க. எவ்வளோ நவ நாகரிக உலகம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஐயர் மணி அடிக்கிறது கூட செல்லில் செட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஐயர் வந்து ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பொன்னை மாப்பிள்ளையும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையுமே வேண்டிக்க சொல்கிறாரு. இப்போ அடுத்ததாக அவங்களுக்கு அட்சதை போட்டு மலர்தூவி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக தீபாராதனை காட்ட போகிறாருங்க. பொண்ணுக்கு உறவினர், மாப்பிள்ளைக்கு உறவினர், அவங்க நட்புகள் எல்லாரும் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ண, அவங்க நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி நல்லா கோலாகலமாக நடக்குதுங்க. அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும், அதாவது பொண்ணு பேர் கௌசல்யா, மாப்பிள்ளை வந்து ஞானசேகரன், அவங்க வந்து இந்த மாதிரி தீபாராதனை தட்டை வந்து அவங்களவே காட்ட சொல்கிறார் ஐயர். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அட்சதை தூவி ஐயர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவங்களுக்கும் தீபாராதனை காட்டுறாரு. அவருக்கு காட்டிட்டு எல்லாருக்குமே தீபாராதனை கொடுக்குறாங்க. இதற்கப்புறம் அடுத்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா, பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறது. இப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு வந்து மாப்பிள்ளை பாத பூஜை பண்ணுறாரு. அவங்க வந்து அச்சதை தூவி மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து பொண்ணு வந்து பாத பூஜை பண்ணுறாங்க. இவங்க தாங்க அங்கம்மாவோட தம்பி, தம்பி வைஃப் ஜெயந்தி, பரமசிவம். இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிட்டாங்க. காலில் விழுந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ நடக்கிற நிகழ்வு வந்து அப்புறமா தான் வருங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க போனப்போ நானும் போயிருந்தேன். அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க ரெண்டு பேர் தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. அவங்கக்கிட்ட வந்து பொண்ணு வீட்டு தரப்புலேருந்து கேட்டாங்க, நீங்கள் பொண்ணுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு உங்கள் பொண்ணு, நீங்கள் உங்கள் பெரியத்துக்கு செய்யுங்க, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரே வார்த்தையோடு நிறுத்திட்டாங்க. அவங்களோட பெருந்தன்மையை வார்த்தைகளில் சொல்ல முடியலைங்க. அதே மாதிரி பையன் வெளியூரில் வேலை பார்க்குறதாவும், பையனையும் மருமகளையும் நாங்கள் வந்து தனி குடித்தனை வச்சுருவோம், எப்போயாவது தான் வந்து இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக நம்மக்கிட்ட சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து கிராமத்தில் தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து யதார்த்தமான மனசோடு இருந்தாங்க. இப்போது அடுத்த நிகழ்வாக சம்பந்திகள் ரெண்டு பேருமே மாலை மாற்றிக்கிறாங்க. ஆண் சம்பந்தி ஆண் சம்பந்திக்கும், பெண் சம்பந்தி வந்து பெண் சம்பந்திக்கும் இந்த மாதிரி மாலை மாற்றி சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களோட உறவை வந்து பலப்படுத்துகிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஒரு பக்கமும், பொண்ணோட அப்பா அம்மா ஒரு பக்கமும் இந்த மாதிரி அவங்க மாறி மாறி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த நிகழ்வை நடத்திட்டுருக்காங்க. இப்போ அடுத்ததாக வெற்றிலை பாக்கு மாத்திர நிகழ்வுங்க. பொண்ணோட அப்பா அம்மா கையிலையும் வெற்றிலை பாக்கு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கையிலையும் வெற்றிலை பாக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து சாமியை வேண்டி அந்த வெற்றிலை பாக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு கொடுத்து அதை வந்து பரிமாறிக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து எல்லா நிச்சயதார்த்தத்துலேயுமே நடக்கக்கூடியதுங்க. அப்புறம் வந்து ஐயர் வந்து அந்த நிச்சயதார்த்த ஓலையை வாசிக்கிறாரு. அது வந்து ரெண்டு ஓலை எழுதி வச்சுருக்காங்க. அதாவது ஓலைனா பேப்பரில் தான் எழுதுவாங்க. அந்த காலத்தில் ஓலைன்னு சொன்னதுனால நிச்சயதார்த்த ஓலை அப்படின்னே பேர் வந்துருச்சுங்க. அந்த நிச்சயதார்த்த ஓலையில் யாரோட பையன், யாரோட பேரை, யாரோட பொண்ணு, யாரோட பேத்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விவரமாக எழுதி நிச்சயத்தன்னைக்கே வந்து கல்யாணம் எங்கே நடக்கிறதா நிச்சயப்பட்டிருக்குது, எத்தனை மணிக்கு, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாமே அந்த நிச்சயதார்த்தில் ஓலையில் எழுதிட்டு அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்க, மாப்பிள்ளைக்கு சம்மந்தப்பட்டவங்க, தாய் மாமா வந்து அதில் சம்மதம்னு வந்து அவங்க கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் அதை வந்து பரிமாறிக்கிறாங்க. இந்த மாதிரி நிச்சயதார்த்த நிகழ்வுகள் நடந்துட்டுருக்க மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு சேர எழுந்து சபையை பார்த்து வணங்கி நிற்கிறாங்க. இப்போது மாப்பிள்ளைக்கு உறவினர் வீடு வந்து இப்போ பொண்ணுக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க. சந்தனம் குங்குமம் வைக்கிறது, பொண்ணு வீடு வந்து எல்லாமே பண்ணுறது. இந்த மாதிரி மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு, முக்கியமான உறவுகள், நட்புகள் எல்லாருமே பண்ணலாம். அந்த வகையில் நம்மளையுமே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு நம்மளும் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம். அங்கம்மா வீட்டு உறவுகளின் திருமணத்தில் வந்து நாங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா நிகழ்வுகள்லேயுங்க, இந்த மாப்பிள்ளை பார்க்க போகிற அன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்தனம் குங்குமம் இதெல்லாமே வச்சிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து அச்சதையை கொடுத்தாங்க. அதனால் வந்து அந்த அச்சதையை தூவி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமே அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த அச்சதையை தூவி அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு
இந்த பக்கம் நகந்தோம். பொண்ணோட அத்தை தேவி நம்மக்கிட்ட பேசிட்டு அப்புறம் நீங்கள் போய் உட்காருங்கம்மா நிற்கிறீங்க கால் வலிக்கும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் ஒரு ஒருத்தராக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு 12:00 தான் ஆச்சுங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இவங்க வந்து திருச்சி சங்கரிங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, தேவி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இவங்களோட தோட்டத்தை பற்றி இவங்க வீட்டுக்காரர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஆரத்தி எடுக்கும் நிகழ்வு நடந்துட்டுருக்குங்க. பொண்ணோட மாமா ஒய்ஃப் ரெண்டு பேர், அங்கம்மாவும் அத்தை தான் இல்லைங்களா, அத்தை, இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இறுதி நிகழ்வாக ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது ஆரத்தி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அங்கம்மா வீட்டு உறவுகள் அவ்வளோ பேரையுமே எங்களுக்கு தெரியுங்க, ஏன்னா 25 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு பழக்கம். அதனால் அவ்வளோ பேர்கிட்டையும் ஒரு ஒருத்தராக பார்த்து பேசி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அங்கம்மாவோட சின்னம்மா மருமக காயத்ரிங்க, இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இவங்க வந்து அங்கம்மாவோட அண்ணி தனம், எனக்கு தலையில் வந்து ஒரே ஒரு ரோஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பூ எடுத்து கொடுக்குறாங்க. அங்கம்மாவோட அண்ணன் பையன் வெங்கடேஷ் கூட நிற்கிறாரு, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷங்கம்மா அப்படின்னு தனம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அங்கம்மாவோட உறவுகள் எல்லாருமே அப்படி தாங்க, நம்ம போயிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காகவே நாங்கள் அவங்க சொன்னாங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தவறாமல் கலந்துக்குவோங்க. நான் வந்து கனகாம்பரம் வச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆசையாக கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி மல்லிப்பூ கனகாம்பரம் ரெண்டையுமே நான் வச்சுக்கிட்டேங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் போகிறதையுமே விக்னேஷ் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அங்கேருந்து பூ இதெல்லாமே எல்லாருக்கும் எடுத்து கொடுக்காமல் அப்படியே இருந்துச்சு. எல்லாமே எடுத்து கொடுங்கப்பா, சாக்லேட்டு பேரிச்சம்பளம் எல்லாமே வந்து வந்தவங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து எடுத்து கொடுத்தாங்க. நானுமே ரோஸ் எல்லாம் எடுத்து உட்காந்துருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஆசீர்வாதம் வந்ததுனால என்னையும் கூப்பிட்டாங்க தேவி. அப்புறமா நானும் வந்தேன். அப்புறம் அவங்களுக்கு மறுபடியுமே நாங்கள் அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க. நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த கௌசல்யாவும் ஞானசேகரனும் எங்கள் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களும் மனசோட ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. பொண்ணோட அத்தை தேவியும் இப்போ என்னோட கூட நிற்கிறாங்க. தேவி வந்து கௌசல்யாவுக்கு எல்லாமே மேக்கப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணினாங்க. தேவியும் நானும் இப்போ ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தேவியோட அம்மா, அங்கம்மா, தேவி பொண்ணு, பையன், இவங்க எல்லோரும் தான். இவங்க வந்து பொண்ணோட அம்மாங்க, அங்கம்மாவோட தம்பி ஒய்ஃபு ஜெயந்தி. இந்த மாதிரி எல்லாருடையும் ஒரு ஃபோட்டோ செஷனும் நடந்துச்சுங்க. இவங்க வந்து பொண்ணோட மாமா, அங்கம்மாவுக்கு தம்பி மச்சினை செந்தில், அங்கம்மா, இவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்ததாக என்னோட நிற்கிறது அங்கம்மாவோட அண்ணன் பொண்ணும் மருமகனும் நிற்கிறாங்க. இப்போ அங்கம்மாவோட அண்ணன் முருகனும் தனமும் என்னோட நிற்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சு இந்த பக்கம் வந்தேன். அங்கம்மா அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, வசந்தான்னு. இவங்களும் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கங்க, 25 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அவங்க அவ்வளோ நேரம் என்னை கவனிக்கவே இல்லை, அப்போ தான் கவனித்தாங்க, அம்மா எப்போம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து நம்மளை நலம் விசாரிக்கிறாங்க. வசந்தாவும் அப்படி தாங்க, அங்கம்மா அவங்க அம்மா இருந்தப்பிருந்தே பழக்கம். இன்னும் எங்கள் வீட்டுக்கு வர போக தான் இருக்காங்க, கரூர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க. அப்புறம் இவங்க அங்கம்மாவோட சொந்தந்தாங்க. எங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து உங்களோட சமையல் தவறாமல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை அப்படின்னாங்க. ஐயோ அதனால் என்னங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய சேனலை பார்க்குறேன்னு போகிற பக்கம்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களுமே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சமையல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறது எங்களுக்கெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட. இப்போ மறுபடியும் சகோதரி திருச்சி சங்கரி அவங்களோட பேச ஆரம்பித்தோம். கொஞ்சம் நேரம் அங்கம்மா அவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசணும். அங்கம்மா எப்படி பழக்கம் ஆனாங்க, அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி பழக்கம் ஆனாங்க, அவங்களோட திடீர் இறப்பு, அதை பற்றியெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக அங்கம்மா அவங்க அம்மா இறந்தப்போ கூட பொண்ணுங்களுக்கு எப்படி சீர் செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கும் செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இந்தளவுக்கு நீங்கள் நெருக்கமாக பழகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ நிச்சயதார்த்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு ஒருத்தராக போய் போய் ஆசீர்வாதம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கும் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி உறவுகள் நட்புகள் எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து அவங்க சங்கரி மேடத்தை அறிமுகப்படுத்தி வச்சேன், தேவி அவங்க அம்மாவே அறிமுகப்படுத்தி வச்சேன், தேவி அவங்க அம்மா எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
நாங்களும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சங்கரி மேடத்துக்கிட்ட எங்கள் வீட்டில் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க சங்கரி மேடமும் வந்து ஸ்ரீரங்கத்தில் லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் அவரும் லயன்ஸ் கிளப்பில் இருக்கனால அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொன்னால் அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சங்கரி மேடம் வந்து ஓ இந்தளவுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கடையில் கௌசல்யாவோட மாமா ஒய்ஃபு தேவியும் செந்திலும் வந்து உட்காந்தாங்க. தேவிகிட்ட நானும் சங்கரையும் சொன்னோம், செந்தில்கிட்டையும் சொன்னோம், ரொம்ப சிறப்பாக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க, இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள வந்து பாராட்டிகிட்டு இருந்தோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா மணி 12:30 ஆச்சுங்க. இதுக்கடையில் அங்கம்மா வந்து நம்மளை சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி ஒரு 12:30 மேலே ஆகட்டும், சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி பிள்ளையார் சேர்த்து வேறங்களா, வீட்டில் போய் வேறு சாமி கும்பிடணும், அதனால் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ கிளம்பி போனோங்க. அங்கம்மா பாருங்கள் விடுவேண்ணான்னு டைனிங் ஹால் போகிற வரைக்குமே வந்து கூட இருந்தாங்க. அங்கேயுமே வழியில் வந்து அங்கம்மா அவங்க சொந்தக்காரங்களை எல்லாமே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க பொண்ணு இவங்க வந்து என்னோடய சேனல் தொடர்ந்து பார்க்குறதா சொன்னாங்க. இவங்களும் அங்கம்மாவுக்கு சொந்தந்தாங்க. இவங்க அங்கம்மாவோட சின்னம்மா, இவங்க பையனுக்கு தான் அங்கம்மாவோட பொண்ணு சத்யாவை கொடுத்துருக்காங்க. சாப்பிட போகலாம் அப்படின்னு ஞாபகம் வந்தப்போ தான் ஐயோ நம்ம கோவிலுக்கு வந்துட்டு சுவாமியெல்லாம் பார்க்காம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்தோம். அங்கே கோவில் வாசலில் கூட நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக விசாரித்து நம்மளோட சேனல் பார்க்குறதா சொன்னாங்க. சரின்னு கோவில் சுற்றுப்பிரகாரத்தையும் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து சாமியையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட போனோங்க. ஏன்னா பிள்ளையார் சேர்த்து இல்லைங்களா, அங்கேயும் ஒரு பிள்ளையார் இருந்தார் பாருங்கள். பிள்ளையாருக்கு இன்னும் இனிமேல் தான் வந்து அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அது கூட நம்ம இன்னொருத்தவங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் முடிச்சுட்டு டைனிங் ஹால் போயிட்டோங்க. இலையில் உணவும் பரிமாறப்பட்டது. ஒரு பொரியல், ஒரு வறுவல், ஒரு அவியல் இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி, பருப்பு, சாம்பார் ரசம், வடை பாயசம், தயிர் பச்சடி, ஊறுகாய், அப்பளம் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக நிறைவாக இருந்துச்சுங்க. அதாவது நிச்சயதார்த்த விழா வந்து மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு, வயிற்றுக்கும் நிறைவாக இருந்துச்சுங்க. இதுக்கடையில் அங்கம்மா வந்து எங்கள் பொண்ணுக்காக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சங்கரி மேடத்துக்கிட்ட, தேவி செந்தில்கிட்ட, அவங்க உறவுகள் நட்புகள் எல்லாத்துக்கிட்டேயுமே நாங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அடுத்த தடவை ஃப்ரீயாக வந்தால் கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொன்னாப்படி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்புறம் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், உங்கள் அத்தை அருமையாக சமையல் பண்ணுவாங்க, அத்தைக்கிட்ட கேட்டு நீ நல்லா சமையல் கற்றுக்கோ, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே சமையல் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இப்போ இவர் வந்து அங்கம்மா மருமகங்க சக்திவேல், அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு பொண்ணோட அம்மாச்சி அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோங்க, சாப்பிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு அவங்களும் அன்போடு விசாரிக்கிறாங்க. அப்புறம் அங்கம்மாவோட அண்ணன் பொண்ணு சூர்யாவும் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அங்கம்மாவோட அண்ணி தனங்க இவங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா, பாப்பாவுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவங்க வீடுகளுக்கு வந்தாவேங்க நம்ம கேரியரோடு போயிடணும், எங்கள் பொண்ணு வேணவே வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் கேரியர்லாம் ஒன்றும் கொண்டு வராமல் வந்துட்டேன். ஜெயந்தியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க கேரியர் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களாம்மா, அதெல்லாம் அங்கம்மா எதுக்கு இருக்காங்க, எல்லாம் பார்சல் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க, இலையில பொட்டெல்லாம் கட்டிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி ஜெயந்திக்கிட்டேயும் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒருத்தராக சொல்லிவிட்டு விடைபெற்று இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வந்தோங்க. அங்கம்மா விடுவேனான்னு நம்மளை கடைசி வரைக்கும் கூடவே வந்து அனுப்பிச்சி விட்டு போனால் தான் அவங்களுக்கு திருப்தி, கூடவே வர்றாங்க. இப்போ வர்றது அங்கம்மா அவங்க சின்னம்மா மருமக கலா வர்றாங்க, அவங்க அக்கா பேத்தியை தூக்கிட்டு வராங்க. இப்போ வர்றதுங்க அங்கம்மா வீட்டுக்காரர், அவர் கோவில் பூஜைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு, அதனால் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசிகிட்டுன்ட்டு போகிறாரு. அங்கம்மா பாருங்கள் காரில் வந்து ஏற்றி விட்டுட்டு போனால் தான் அங்கம்மாவுக்கு திருப்தி. இப்போ மாப்பிள்ளையோட தம்பி நம்மளை பார்த்துட்டு நலம் விசாரிக்கிறாரு. ஏன்னா நாங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க போனதுனால எனக்கு நல்லா அவர் அடையாளம் தெரிஞ்சிச்சு, அவருக்கும் என்ன அடையாளம் தெரிஞ்சு பேசினார். அங்கம்மா பேக்கில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு மாப்பிள்ளைக்கு ஆதிராவுக்கும் 3 பேருக்கும் மஷ்ரூம் பிரியாணி வடை எல்லாத்தையும் இலையில் பார்சலாக கட்டி கொண்டு வந்து கார் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுவாங்க அங்கம்மா. இந்த அன்பும் உறவும் எங்களுக்குள்ளே எப்பயுமே தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இன்றைக்கி கௌசல்யா, ஞானசேகரன் இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு உங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, அப்படி தான் எனக்கு தோணுதுங்க. ரொம்ப சீக்கிரமாக மனவிழா காணப்போகும் இந்த நல் உள்ளங்களுக்கு நீங்களும் உங்களோட நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த நிச்சயதார்த்த விழா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.